நம்மளுக்கு அப்புறமா தேவைப்படும்ல, யாராவது புதுசாக தேவைப்படுமோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இது வேண்டாம், ஏன்னா சர்ச் வால்யூம் ரொம்ப கம்மி, அது காம்படிஷனும் மீடியமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, அடுத்து ஒரு கீவேர்ட் இருக்கு, கூகுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், 1K to 10K இருக்குது, காம்படிஷன் வந்து லோவாக இருக்கு. நம்ம இதை செலக்ட் பண்ணலாமா? ஏன் ஏன் இப்போ கூகுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுங்க வந்து தேடி வரவங்க கண்டிப்பாக நம்ம சைடு வரமாட்டாங்க. ஏன்னா அவன் தேடினது என்னது, அவன் ஆல்ரெடி மைண்டில் வச்சு தான் வந்துடுறான். ஓகேவா? அதுக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஆட்ல நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் தேடுறவங்க நம்மளுக்கு வரணும் அப்படின்ட்டு, பட் அவங்களாம் கன்வெர்ட் ஆகிறது கொஞ்சம் கம்மி. நீங்கள் அதையும் யோசிக்கணும் மைண்டில், காசு நிறையா இருக்குது, பட்ஜெட் நிறையா இருக்குது, ஆடுக்கு நிறையா கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் செய்யலாம். ஓகேவா? ஸோ அதுக்கெலாம் நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லி தருவாங்க எப்படி வந்து இது பண்ணுறதுன்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் லைனாக பாருங்கள், லேர்ன் டிஜிட்டல் வித் கூகுள், இது நம்மளுக்கு தேவையில்லை, இது எல்லாமே கூகுள் தான், ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே பார்த்தீங்களா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பூட் கேம்ப் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. சர்ச் வால்யூம் கம்மியாக இருக்குது, ஆனால் இங்கே பாருங்கள் காம்படிஷன் எவ்வளோ இருக்குது. ஸோ நமக்கு அந்த கேவேர்டு தேவையில்லை அப்படின்னு நம்ம விட்டுடலாம். இல்லை நம்ம பிராண்ட் ஆல்ரெடி கொஞ்சம் வெல் எஸ்டாப்ளிஷ்டு, வெல் நோன் பிராண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கொஞ்சம் ரேங்கிங் இருக்கும். ஸோ கூகுள் நம்ம வந்து மற்ற பிராண்ட் சொன்னால் டஃப் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஒரு பிகினியராக ஒரு பேசிக் சைட்டு, இப்போ தான் வந்து கம்பெனி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, இப்போ தான் வெப்சைட் உருவாகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். பண்ணவே முடியாதுன்னு சொல்லலை, அதுக்கு வந்து டைம் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, எஸ்இஓவில் நான் இன்னைக்கு வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்காக உடனே கூகுளில் வந்துடுவானா அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேவா? எஸ்இஓவில் நீங்கள் மினிமம் நீங்கள் பண்ணுற எஃபர்ட்ஸுக்கு ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு 3 மாதம் ஆகும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? டைம் கன்சியூமிங் எஸ்இஓ வந்து. ஸோ டைம் கன்சியூமிங் பட் ரிசல்ட் வந்து லாஸ்ட்டாக நீடிக்கும். ஓகேவா? இப்போ நீ பண்ணுற அப்படின்னா அது கன்யூஸாக உனக்கு வந்து எப்பவுமே ரேங்கிங் கொடுத்துட்ருக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு சில கிளைண்ட்ஸ் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, உடனே எனக்கு வந்து லீடு வேணும், உடனே எனக்கு சேல் ஆகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. கிளைண்ட் அப்படிதான் இருப்பாங்க, நீ சொல்லி காசு குத்துறா உடனே நடக்கும். நீ இன்னைக்கு எஸ்இஓ பண்ற, ஒரு வாரம் கழிச்சு வந்து கேட்பாங்க, என்ன கூகுளில் வரவே இல்லை அப்படின்னு கேட்பாங்க கிளைண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவல் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து முன்னாடி இதெல்லாம் சொல்லணும். இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா உடனே எல்லாம் வராது. அதுவும் இல்லாமல் நம்ம சொல்ற கீவேர்டுக்கெல்லாம் காம்படிஷன் இருக்கு, மீடியம் லெவலில் காம்படிஷன் இருக்கு. நிறைய பிராண்ட் வந்து நம்ம கிட்ட காம்படிட் பண்றாங்க, அவங்களாம் எத்தனை வருஷமா இருப்பாங்க. ஓகேவா? அவங்க எத்தனை வருஷம் வெப்சைட் வச்சிருப்பாங்க? ஸோ 10 வருஷம் வச்சிருப்பான், 15 வருஷம் வச்சிருப்பாங்க. நீ திரும்ப டக்குன்னு வந்து 1 வருஷத்துல ரேங்கிங் வாங்க முடியுமா? ராஜி கிடைக்குது இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம முன்னாடியே வந்து கிளைண்ட்டு கிட்ட பேசிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து இப்பெல்லாம் பண்ண முடியாது. நீங்க வந்து கண்டினியூஸா நம்ம வந்து எஸ்இஓ பொறுத்தவரைக்கும் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்ற கீவேர்டுக்கு எஸ்இஓ பண்றீங்க. ஸோ பண்ணி ரேங்கிங்கும் வாங்கிட்டீங்க, ஒரு 3rd ranko 2nd ranko வாங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எஸ்இஓ ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ரேங்கிங் வாங்கிட்டேன்றக்காக ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா மற்றவங்களாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நீ வந்து ஸ்டாப் பண்ணிட்ட அப்படின்னா நீ வந்து டவுன், அதுக்கப்புறம் அவங்க ரேங்கிங் வாங்க ஆரம்பிச்சிடாங்க, அவங்க போயிடுவாங்க. ஸோ எஸ்இஓ வந்து லாங் டைம் ப்ராசஸ், லாங்காக போயிட்டே இருக்கும். ஸோ இல்லை சப்போஸ் கிளைண்ட் வந்து நமக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க, எனக்கு உடனே லீடு வேணும், எனக்கு சேல் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளைண்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நமக்கு அதுதான் இன்னொரு அல்டர்னேட் இருக்கு, கூகுள் ஆட்ஸ். ஆட்ஸை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணலாம். இது பாருங்க, நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா ஆட் ரன் ஆகும், அதனால கூகுள் என்ன பண்ணுவாங்க, நம்ம கொண்டு போய் 1st 3 ரிசல்ட்ல வந்து நம்ம நிறுத்திடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சொல்லும் போது என்னாச்சு, இங்கே பாருங்க ஸ்பான்சர்டு, இவன் எஸ்இஓல எங்கே இருக்காங்க தெரியாது, ஆனால் காசு கொடுத்து கூகுள் எங்கே அந்த நிறுத்தினா நம்ம அவனை 3-4 ரிசல்ட்டில் கொண்டு வந்து நிறுத்திருக்கான். ஸோ இது பாருங்க, ஸ்பான்சர்ட் அதுக்கப்புறம் வர்றது தான் ஆர்கானிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆட்ஸு நீங்கள் கீழே பார்த்தோம்னா ஆர்கானிக் ரிசல்ட் வருது அப்படின்றோம். ஸோ அப்படின்னு நீங்கள் ஸ்க்ரீன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா,
திரும்ப கீழே எங்கேயாவது வந்து ஆட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் எதுவும் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் போனோம் அப்படின்னா அது வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல அவங்க வந்து ஆட் ரன் பண்ணுவாங்க, இதுவாகும். ஸோ புரியுதா? ஸோ இப்போ உடனே ரிசல்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா எஸ்இஓ அதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது, ஓகேவா? ஸோ டைம் கன்சூமிங் பட் லாங்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் கூகுள் ஆட்ஸ்லேயே போயிடலாமான்னு உனக்கு ஐடியா வரலாம். அப்போ எஸ்இஓ தேவையே இல்லையா? கூகுள் ஆட்ஸ்லேயே போயிட்டு ரிசல்ட் வந்துட்டு எவ்வளோ காசு இருக்குதோ அவ்வளோதான். நீ இப்போ பேலன்ஸ் காலி ஆச்சுன்னா உனக்கு தூக்கி எங்கேயோ வெளியே போட்டுருவான் கூகுள். புரியுதா உங்களுக்கு? பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் நீ அங்கே இருக்க முடியும். ஸோ ஒன்ஸ் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீ அங்கே இருக்க மாட்டேன். திரும்ப நீ காசு போட்டு அதை டெலிவரி பண்ணி ரன் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதுதான் மேட் விஷயமே. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்இஓவும் பண்ணும், ஆட்ஸும் பண்ணுவோம். ஒரு பிஸ்னஸுக்கு எது கரெக்டு, ஆர்கானிக்காக போகிறது கரெக்டாக இல்லை ஆட்ஸில் போகிறது கரெக்டானு கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுமே முக்கியம், ஓகேவா? ஸோ ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்குமே நம்மளால் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எஸ்சியோட ஒரு சில கீவேர்ட்ஸ் நம்ம ரேங்கிங் வாங்கிட்டோம். இன்னும் நம்ம நிறைய கீவேர்டுக்கு ரேங்கிங் வாங்காமல் இருப்போம், கரெக்டா? ஸோ அது வாங்காமல் இருப்போம், இன்னும் மக்கள் புதுசு புதுசாக ஏதாவது தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரியான கீவேர்ட்ஸுக்கு கூகுள் ஆட்ஸ் மூலமா ரேங்கிங் வாங்குவோம். ஸோ பிஸ்னஸை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம், ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக ரெண்டுமே பண்ணிதான் ஆகணும். அதுதான் நல்ல ஸ்ட்ராட்டஜி. நான் எஸ்இஓ பண்ணிட்டேன், கூகுள் ஆட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் கூடாது, கூகுள் ஆட்ஸ் பண்ணுறேன் எஸ்இஓ பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ நீங்கள் பட்ஜெட் வேணால் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்இஓவில் நான் சாங் ஆகிட்டேன், ஸோ இப்போ வேணால் பட்ஜெட் நீங்கள் குறைச்சிக்கலாம், கூகுள் ஆட்ஸோட பட்ஜெட்டை குறைச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறோம், நிறைய கீவேர்ட்ஸ் வந்து கூகுள் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கேன்னு ஒரு கீவேர்ட் கிடச்சிருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ். ஸோ 10K to 1 lakh அதேமாரி இருக்குது. ஸோ அதேமாரி மீடியம் காம்படிஷன் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இன்னொரு கீவேர்ட் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நியர் மீ 1 lakh to 10K இருக்குது, லோ காம்படிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நியர் மீங்கிறது ஒரு நல்ல கீவேர்டு தானே, வால்யூமும் நல்லா இருக்குது, ஆனால் காம்படிஷன் லோவாக இருக்கு, ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இது ஜியோ டார்கெட்டட் கீவேர்டு அப்படின்றனால இது வந்து லொக்கேஷன் பேஸ் பண்ணி தான் ரன் ஆக போகுது. நினைக்கவும் முடியாது. ஏன்னா அது லொக்கேஷன் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணனால யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து இன்னொன்று வந்திருக்கு, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் 100 to 1K. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காம்படிஷன் இதுவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. 3 months எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, தேடுறது எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, ப்ளஸ்ஸா மைனஸா? இங்கே பார்த்தோம்னா +900% சேஞ்ச் ஆகிருக்கு. 3 months முன்னாடி எவனையும் தேடல இந்த கீவேர்டை, இப்போ தேட ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். வேணால் இந்த கீவேர்டு எடுத்து, ஓகே மக்கள்கிட்ட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மக்கள் இதை தேடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த கீவேர்டை இங்கே வேணால் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா நிறைய கீவேர்ட்ஸ் வந்துருக்கு. அது இயர் இயர் டு இயர் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து 3 months சேஞ்சுக்கு முன்னாடி பார்க்குறீங்க, அது வந்து இயர் டு இயர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள் டோட்டலாக எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்குது, 2465 கீவேர்டு கூகுள் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம சொன்னது 2 கீவேர்டு. ஸோ நம்மளுக்கு தெரியாத இவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின் நம்ம தான் ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும், ஓகேங்களா? நம்ம தான் செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகே இதுதான் நம்மளுக்கு நம்ம பிஸ்னஸுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஃபில்டர் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா எஸ்இஓ ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணும்ல, எஸ்இஓ ரொம்ப முக்கியம் இல்லை நமக்கு, ஆர்கானிக் லீட்ஸ் வரும்ல. ஸோ இப்போ ஆக்சுவலி நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்ல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபா டெய்லி பட்ஜெட் போடுவீங்களா? ஒரு சின்ன பிஸ்னஸுக்கு அதுவே அதிகம். ஏன்னா டெய்லி 1000 ரூபான்றது எவ்வளோ வரும், 30,000 ரூபா மாதம், ஓகேவா? ஸோ அப்படின்ற போது நீங்கள் அதுலேயுமே வந்து காம்படிஷன் இருக்குது, எல்லாருமே அந்த கீவேர்டு காம்படி பண்ணுவாங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், கூகுள் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுவோம், நம்ம தான் வந்து கீவேர்டை கொடுப்போம், இந்த கீவேர்டெலாம் யாராவது தேர்ந்தாங்கன்னா எங்கள் ஆடை வந்து காட்டு அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக?
ஸோ அப்போ யாராவது வந்து காட்டுறது அதுக்குமே நிறைய பேர் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒயிட் ஆப் இருக்குன்னு வச்சுப்போம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அந்த கீவேர்டுக்கு நம்ம வந்து ஆட் ரன் பண்ணுறோம். இதே தான் மற்ற இன்ஸ்டியூட்டும் ரன் பண்ணுவாங்க கரெக்டா, அவங்களுக்கும் அதானே வேணும். ஸோ அப்போ என்ன ஆகுதுதான், ஆட்ஸ்லயுமே ஒரு காம்படிஷன் உருவாகும், நாங்கள் மேலே வரணும் நான் தான் மேலே வரணும் அங்கேயுமே ஒரு காம்படிஷன் வந்து உருவாகும். ஸோ அப்போ என்ன ஆகும், நீ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், சரி நீ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறியோ அந்த அளவுக்கு தான் வச்சுருப்பான். ஸோ ஒன்ஸ் உன்னோட டெய்லி பட்ஜெட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உன் பிஸ்னஸ் அங்கே இருக்காது. ஸோ நம்ம அதுக்குன்னா எங்கே இருப்போம்னே தெரியாது, அந்த லிஸ்ட்டில் இருப்போமா இருப்போம். கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பட்ஜெட்டே செட் பண்ணுவோம், என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ண போகிறேன், ஒரு நாளைக்கு 500 தான் என்னால் முடிக்கலாம், லிமிட்லாம் கிடையாது, நீ எவ்வளோ வேணால் போகலாம். பெரிய பெரிய பிஸ்னஸஸ் போடுவாங்க, பெரிய கம்பெனிஸ் அவன் வந்து மார்க்கெட்டிங் பட்ஜெட்டு நிறையா வச்சுருப்பான், அவன் வந்து டெய்லி 1 lakh 2 lakh 3 lakh 5 lakh போற கம்பெனிலாம் இருக்கு டெய்லி, அதெல்லாம் பெரிய கம்பெனிஸ். அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பெரிய கம்பெனிஸ் போடுவாங்க. ஸோ மினிமமா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒயிட் கிளப்ல ஒயிட் டாப்லாம் சேர்ந்து மினிமம் 5000-10000 வரைக்கும் போயிருக்கோம் டெய்லி பட்ஜெட்லயே. ஸோ அந்த மாதிரி போவோம். கண்டிப்பா நான் எடுக்கிறேன் எஸ்இஓ பண்ண போறேன் அப்படின்னா அது எவ்வளவு டஃபா இருக்கும், எஸ்இஓல நான் ரேங்கிங் வாங்குறது அது முக்கியம், ஏன்னா எல்லா பிராண்டுமே அந்த மாதிரியான வார்த்தைக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிராண்டட் கீவேர்ட்ஸ் சொல்றோம்ல, நம்ம பார்த்துருப்போம் பிராண்டட் கீவேர்ட்ஸ் பார்த்தோம். ஸோ எக்ஸாம்பிள் ஒயிட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு போறோம்னு வச்சுக்கோங்க, ஒயிட் ஆஃப் வந்துடும் ஆப்வியஸா. இந்த பிராண்டட் கீவேர்ட்ஸ்க்குலாம் நம்ம பிராண்ட் வந்து யூஸ்வலி ரேங்கிங் ஈஸியாக வாங்கிடும். நான் பிராண்டட் கீவேர்ட்ஸ் சொல்றோம், அது ஜென்ரல் கீவேர்ட்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சொல்றோம் அது ஜென்ரல், எல்லா பிசினஸ்க்கும் அது போதும். அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்க்கு ரேங்கிங் வாங்குறது தான் கஷ்டம், ஏன்னா அந்த மாதிரியான கீவேர்ட்ஸுக்கு எல்லா பிராண்டுமே என்ன பண்ணுவாங்க, நான் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிராண்டுமே காம்பீட் பண்ணுவாங்க, அதுதான் அந்த காம்படிஷன் ஓகேங்களா. ஸோ அந்த காம்படிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மூணு விஷயம் தான் ஒரு கீவேர்ட்ஸுக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் வால்யூம், ஓகேவா, சர்ச் வால்யூம்னு அதை சொல்கிறோம் நம்ம, எவ்வளோ பேர் தேடுறாங்க அதாவது சர்ச் வால்யூம். காம்படிஷன் ஓகேவா, இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். அடுத்து என்னெல்லாம் முக்கியங்கிறத பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டூலை யூஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதில் என்ன நான் சர்ச் பண்ணுறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் கேட்குது, எந்த லொக்கேஷனில் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஏன் பிஸ்னஸ் இப்போ சென்னையில் இருக்குன்னா, நான் சென்னையில் தான் எனக்கு காம்படிட் பண்ண போகிறேன், நான் சென்னைக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி எஸ்இஓ பண்ண போகிறேன். ஓகே, இந்தியாவை பூரா நான் பார்த்துட்டு அது வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருக்கும், ஏன்னா வால்யூம் சேஞ்ச் ஆகும் இந்தியா பூரா பார்க்கும்போது, அதுக்கு எடுத்து பண்ணக்கூடாது. ஸோ நம்ம பிஸ்னஸ் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபில்ட்ரு பண்ணுறேன், இந்தியாவை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ பாருங்கள் இந்தியா பூரா வந்து இதுவாகிருக்கு, இந்தியா பூரா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணி ரேங்கிங் வர ரொம்ப டஃப்பு, ஏன்னா நான் இந்தியா லெவலில் காம்படிட் பண்ணணும், அது வேற இது, அதுவும் இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் அங்கே இல்லவே இல்லை, ஸோ நம்மளுக்கு அது தேவையில்லை ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு மட்டும்தான். ஸோ நான் தமிழ்நாடு சர்ச் பண்ணோன்னே இங்கே வந்திருக்கு பாருங்க. ஸோ நீ இல்லை எந்த வந்து சென்னையில் மட்டும் தான் இருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா, சென்னையை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தனி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டேன், செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்றேன் ஓகேவா. சேவ் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ இல்லை 2-3 கீவேர்ட்ஸ் எனக்கு உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கு, 2-3 சர்வீசஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சேன். இப்போ எக்ஸாம்பிள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ், எனக்கு அதுவும் எனக்கு தெரியும், என் சர்வீசஸ் என் பிஸ்னஸ்க்கான சர்வீசஸ் நான் என்டர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கான சர்வீஸை இங்கே என்டர் பண்ணணும், நம்மளுக்கு என்ன அதான் தெரியும் ஓகேவா. மக்கள் என்ன தேடுறாங்கிறது இனிமே தான் அதை காட்ட போகுது அந்த டூல் ஓகேவா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், கெட் ரிசல்ட்னு கொடுக்குறேன். அந்த டூல் இப்போ என்ன பண்ணோம், ஸ்கேன் பண்ணி எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு வரும். ஸோ ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கு, ஸோ லோட் ஆகிருக்கு, ஸோ ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே காட்டுது, இங்கே பாருங்கள் இங்கே கீவேர்டு, இங்கே வந்து ஆவரேஜ் சர்ச் வால்யூம், இங்கே வந்து காம்படிஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஒரு கீவேர்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம 2 மெட்ரிக் பார்ப்போம்னு சொன்னேன், ரிலவன்ஸ் 3 மெட்ரிக் ஆக்சுவலி பார்த்தோம்னா. ஒன்று அந்த கீவேர்ட் என் பிஸ்னஸுக்கு ரிலேட்டடாக இருக்கும் ஃபஸ்ட் விஷயம். செகண்ட், மக்கள் எவ்வளோ மாதம் மாதம் தேடுறாங்க அதான் சர்ச் வால்யூம் ஓகேவா, அதுக்கு எவ்வளோ காம்படிஷன் நோட்டு வச்சுக்கோங்க. ஸோ லேப் ஓப்பன் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், இன்னைக்கு அதுவும் நம்ம பண்ண போகிறோம், பட் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். முதல்ல வந்து எப்படி போகணும்
எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கூகுள் கீவேர்ட் பிளானர் அப்படின்னு சொல்லி கூகுளையே சர்ச் பண்ணுறேன். ஓகே, கூகுளில் போயிட்டு கூகுள் கீவேர்ட் பிளானர் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டூல் வந்து வருது. இது வந்து ஸ்பான்சரு, ஆக்சுவலி ஆடு. நம்ம போய் கீழே போகலாம். கீழே போனோடனே ஃபைண்ட் யுவர் கேம்பெயின் கீவேர்ட்ஸ் வித் கீவேர்ட் பிளானர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டேய் கவனிங்க, எப்படி போகணுன்ட்டு அப்புறம் அது தெரியாமல் இருக்க போகிறீங்க. ஸோ கூகுளில் போயிட்டு நம்ம என்ன சர்ச் பண்ணோம், கூகுள் கீவேர்ட் பிளானர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்கிறோம். கூகுள் கீவேர்ட் பிளானர் சர்ச் பண்ணியிருக்கோம், இது வந்திருக்கு. ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஃபைண்ட் யுவர் கேம்பெயின் கீவேர்ட்ஸ் வித் கீவேர்ட் பிளானர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ நம்ம உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தமாரி ஒரு இது ஆப்ஷன் வந்திருக்கும். இதில் போயிட்டு விசிட் கீவேர்ட் பிளானர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு வேறு மாரி வரும், புதுசாக பண்ணுறவங்களுக்கு வேறு மாரி வரும். ஓகேவா? ஸோ நான் வேணால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக ஒரு செட்டப் பண்ணுறேன். ஸோ கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, இந்த ஸ்டெப்பு வரும் நெக்ஸ்ட்டு. நீங்கள் அக்கௌண்ட்டை, நான் ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட் வச்சுருக்கனால எனக்கு அந்த ஸ்டெப் வந்தது, உங்களுக்கு டேரெக்டாக இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் வரும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பில்லிங் கண்ட்ரி இதெல்லாம் கேட்பாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கூகுள் ஆட்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் இந்த டூலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ணால் தான் இதை யூஸ் பண்ண முடியும். இதில் ஒரு பிரச்சனை நீங்கள் எங்கே ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு ஆர்கனைசேஷன் அந்தமாரி ஏதாவது போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு ஆட் பண்ணால் தான் உள்ளே போகும். ஓகேவா? ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணால் கரெக்டாக கவனிங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் தான் வச்சுருக்குறோம், ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் கிடையாது. ஸோ அதை போய் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நோ கொடுத்துக்கிறேன். நோ கொடுத்து சப்மிட் பண்ணுறேன். இவ்வளோதான், நான் சப்மிட் பண்ண உடனே எனக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு. ஸோ சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டுக்குள்ளே போய் நிற்கும் திரும்ப, நீங்கள் அதை